வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பஞ்சதந்திர கதையை சொல்லலான் இருக்கேன். ஒரு காட்டில் நீர் நிறைந்த ஒரு பெரிய தடாகம் இருந்தது. அந்த தடாகத்தின் கரையில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தின் கிளையில் ஒரு கட்டெரும்பு ஊர்ந்து போய்கிட்டு இருந்தது. அப்போ காற்று வேகமாக அடித்ததில் அந்த கட்டெரும்பு நிலை தடுமாறி அந்த தடாகத்திலிருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. கட்டெரும்பு தண்ணிக்குள்ளே விழுந்ததும் அலை வேற வேகமாக அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ கட்டெரும்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தது. இதை பார்த்த ஒரு புறா அந்த ஆலமரத்திலேருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஆலை இலையை பறித்து கீழே போட்டுச்சு. அந்த இலை நேராக வந்து எறும்பு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த இடத்துலே வந்து விழுந்தது. எறும்பு வந்து அந்த இலை மேலே ஏறி அப்படியே மெதுவாக நகர்ந்து நகர்ந்து கரைக்கு வந்து உயிர் தப்பிச்சிடுச்சு. அப்போது அந்த எறும்பு மறுபடியும் மரத்து மேலே போய் புறா கிட்ட சொல்லிச்சு, நண்பனே, சரியான நேரத்தில் நீ எனக்கு உயிர் கொடுத்த இந்த நன்றியை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன். நான் வந்து உன்னையோட ரொம்ப சின்னவன், இருந்தாலும் என்னைக்காவது உனக்கு நானும் உதவியாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு அங்கேருந்து ரொம்ப நன்றி உணர்ச்சியோட போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த எறும்பு தன் சகாக்களோட சேர்ந்து உணவை சேமிச்சுக்கிட்டு வரும்போது பார்த்தா ஒரு மனிதனோட காலை கட்டவரலை பார்த்தது. பார்த்தா இங்கே எதுக்கு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னு அந்த எறும்பு கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்துச்சு. பார்த்தா அந்த மனுஷன் வந்து ஒரு வேடன். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு வில்லையும் அம்பையும் வச்சு மரத்து மேலே இருந்த அந்த புறாவை குறி வச்சுட்டு இருந்தான். இதை பார்த்ததும் அந்த கட்டெரும்பு, என்னுடைய நண்பனை கடிக்க போகிறானே, இப்போ நான் என் நண்பனுக்கு உதவணுமே அப்படின்னு சொல்லி அந்த வேடனோட காலை நறுக்குன்னு கடித்தது. கடித்த உடனே அந்த வேடன் ஆ அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலை சொரிய ஆரம்பித்தான். அப்போ வந்து அந்த வேடன் விட்ட அம்பு குறி தவறி வேறு இடத்துல போய் விழுந்துருச்சு. புறாவும் சத்தம் கேட்டு பறந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு புறா வந்து, நண்பா, நீ அன்னைக்கு சொன்ன, நீ என்னை வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்ன, அதே மாதிரி செஞ்சுட்ட. நல்ல வேளை நீ வந்து அவனை கடிக்கலைன்னா அவன் என்னை கொன்றுப்பான் அப்படின்னு சொல்லி புறா சொல்லித்தான். இந்த கதைகளையெல்லாம் உங்கள் நண்பர்கள் கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வழிகாட்டுறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. ப்ளே ஸ்டோர்லேருந்து பாட்பீன் அல்லது காஸ்ட் பாக்ஸ், PODBEAN அல்லது காஸ்ட் பாக்ஸ், CASTBOX, இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களாலையும் தொடர்ந்து நம்முடைய கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.